Hello guys, welcome back to my YouTube channel. Apa in the video la edha pathi paaka porom na full and fully customized scooty pathi dhaan paaka porom. So indha vandila enna la modification pannirukku, indha modification cost evlo aayiruchu, adhu mattum illa unga vandila idha maari neenga modification pannanum nu idha maari unga idea irundhuchuna kandippa indha video starting la irundhu end varaikku skip panna namba paarenga. So step by step ah naan ungalukku explain panna porom. So vaanga ipo nama video ku pogalam. Guys, இந்த வண்டி பத்தி நாம பாத்துறலாம். இந்த வண்டி வந்து full and full வந்து black color paint தான் பண்ணியிருக்கோம். அந்த black color painting மேல தான் இந்த மாதிரி ஒரு டிஃபரண்டான ஒரு ஸ்டிக்கரிங் நாம பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிக்கரிங் எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட ஒரு யூனிக்னஸ் காமிக்கிறதுக்கு தான் நாம இந்த வண்டில ஒரு டிஃபரண்டான ஒரு ஸ்டிக்கரிங் நாம பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வண்டியோட சஸ்பென்ஷன் பத்தி பாத்தீங்கன்னா frontல வந்து telescopic fork தான் நாம கொடுத்துறோம். இது இந்த வண்டியோட ஸ்டாக் கிடையாது. நம்ம வேற ஒரு ஸ்கூட்டி பெப்போட ஒரு telescopic fork தான் நாம வந்து இந்த வண்டிக்கு வந்து நாம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் thing நாம பார்க்க போறது இத பத்தினா வண்டியோட ஒரு ஹெட்லைட் பத்தி நாம பாத்துறலாம். ஹெட்லைட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 407 vehicles எல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். இல்லனா ஒரு ஓல்ட் மாடல் அம்பாசடர்ல எல்லாம் பார்த்தா தெரியும். ஒரு ரிவர்ஸ் லைட் இன்டிகேட்டருக்காக இந்த ஒரு ஸ்மால் லைட் கொடுத்திருப்பாங்க. சோ இந்த ஒரு லைட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 150 ரூபீஸ் ஆயிருச்சு. அப்புறம் இந்த ஒரு லைட் வந்து தான் நம்ம வந்து இதுக்கு வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். நீங்க ஒரு ப்ரொஜெக்டிங் லைட் வச்சீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த லைட் நம்ம நம்பர் பிளேட்ல வந்து மாட்டுறதுக்கான மெயின் விஷயம் பாத்தீங்கன்னா வந்து இது வைக்கிறதுக்கு வேற பிளேஸ் இல்லங்க, மாட்டுறதுக்கு வேற பிளேஸ் இல்ல, அதனால தான் நம்ம இங்க மாட்டிருக்கோம். நீங்க இதே நீங்க ஹேண்டில் பார்ல இத வந்து நீங்க மாட்டினீங்கன்னா கண்டிப்பா வந்து லைட் வந்து ரோட்ல அடிக்காது, கண்டிப்பா ஆப்போசிட்ல வர ரைடர் மேல தான் வந்து லைட் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். அதனால தான் நம்ம வந்து சரி மேல ஹேண்டில் பார்ல பிளேஸ் பண்ணாம நம்ம இது நம்பர் பிளேட்லயே வந்து நம்ம வந்து இந்த லைட் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிருக்கோம். இந்த லைட் வந்து எல்லோ கலர் லைட், ரொம்ப ஹீட் ஆகும். இந்த ஒரு லைட் ப்ரொஜெக்டிங் லைட் வச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போறது எதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் பார் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க ஹேண்டில் பார் பாத்தீங்கன்னா எஃபிசெட்டோட ஹேண்டில் பார் தான் நம்ம இதுக்கு ஸ்டாக்கா வந்து போட்டிருக்கோம். இதுலயே நம்ம வந்து அடிஷனலா வந்து கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கோம். ஒரு 2 சென்டிமீட்டர் ஃப்ரம் அந்த ரெண்டு சைட்ல இருந்து 2 சென்டிமீட்டர் வந்து நம்ம கிராப் பண்ணி தான் நம்ம இந்த ஹேண்டில் பார் வந்து செட் பண்ணியிருக்கோம். ஒய் பிகாஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் ஒயர் வந்து அந்த அளவுக்கு லெந்து போகாது, எஃபிசெட் ஹேண்டில் பார் அளவுக்கு அந்த லெந்து போகாது. ஸோ அந்த லெந்த் வந்து கரெக்டாக இருக்கணும், ஒயர் வந்து கரெக்டாக இருக்கணும்னு தான் நம்ம வந்து இது பிளேஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒயர் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாக் ஹேண்டில் பார் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வண்டி வந்து நம்ம ஒரு சைடில் வந்து நம்ம டேர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஆர்பிஎம் லெவல் வந்து கண்டிப்பாக வந்து ரைஸ் ஆகும். ஸோ அந்த ஆர்பிஎம் லெவல் ரைஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த ஹேண்டில் பாரை வந்து நம்ம கட் பண்ணி வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து இந்த செட் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சுவிச்சஸ் பற்றி பார்த்துலாம், இந்த சுவிச்சஸ் அஸ் வெல் அஸ் இந்த ஸ்பீடோமீட்டர் பற்றி பார்த்துலாம். ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் எக்ஸலோட ஸ்பீடோமீட்டர் தான் நம்ம இதுக்கு வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ஜின் ஆயிலெல்லாம் கரெக்டாக கரெக்ட் டைம் பீரியடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு தான் இந்த ஒரு ஸ்பீடோமீட்டர் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு லுக்கு கொடுக்குது. அண்ட் இந்த சுவிச்சஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரேஷன் சுவிச்சு தான் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் ஈச் சுவிச் காஸ்ட் அரௌண்ட் ஒரு 50 ரூபீஸ் வந்து ஆயிருக்கும். ரெண்டு சுவிச்சு, ஒன்று சுவிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்லாம்புக்கு மாட்டியிருக்கும். அண்ட் அதனால சுவிச்சு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹசாடஸுக்கு வந்து இந்த சுவிச் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் ரெண்டு பேஷன் ப்ரோவோட ரெண்டு செல்ஃப் ஸ்டார்ட் சுவிச் வந்து ரெண்டு சைடில் மாட்டி ஹேண்டில் பார் மாட்டியிருக்கு. இந்த பிளேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் தான் அது ஒரு அரௌண்ட் ஒரு 400 ரூபீஸ் ஆயிடுச்சு ஒரு ஃபுல் பிளேட். அந்த பிளேட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி தான் நம்ம ஹேண்டில் பார் அதுக்கு மேலே நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவரால் காஸ்ட் எவ்வளோ ஆயிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் வந்து 450 ரூபீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்பீடோமீட்டர் செட் வந்து 600 ரூபீஸ் ஆயிடுச்சு, சுவிச்சஸ் ஒரு 100 ரூபீஸ் ஆயிடுச்சு, அப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் சுவிச் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 200 ரூபீஸ்க்குள்ளே ஆயிருக்கும். ஓவரால் காஸ்ட் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500-550 ரூபீஸ்க்குள்ளே ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது பற்றி தான் சீட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சீட் வந்து ஒரு ஸ்டாக் தான் நம்ம பண்ணியிருக்கோம், வேறு எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே பண்ணலாம். நிறைய பேர் சீட் வந்து ஸ்ப்ளிட் சீட்ஸ் பண்ணுறாங்க, அவர் இந்த சீட்டோட ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அப்படி நிறையவே சீட்டில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. சரி நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே பண்ணலை, சீட்டில் ஸ்டாக்காக தான் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் திங் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள சஸ்பென்ஷன், அந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து அதை வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்படி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு டீமெரிட்ஸ் நீங்கள் பார்த்து
பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டியில் நம்ம கார்னரிங் பண்ண முடியாது, எந்த ஒரு டேர்னிங் ரெடிஸ் வந்து கரெக்டாக கிடைக்காதுங்க. ஃப்ரண்ட் வந்து ஒரு ஆங்கிளில் போகும், பேக் வந்து ஒரு ஆங்கிளில் போகும். ஸோ அதனால் வந்து பேக்கில் இல்லை சஸ்பென்ஷன் வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனுமே பண்ணலாம். ஸோ ஸ்டாக்காக இருக்கிறது மாதிரியே நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் திங் இதுதான் வந்து வண்டியோட நேம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் இது நாங்களாக வச்ச ஒரு பேர். ஸோ இந்த வண்டி பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டண்ட் வெஹிக்கிள் மாதிரி இருக்கிறனால சரி வண்டிக்கு ஒரு ஸ்டண்டுன்னு ஒரு நேம் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ வண்டியோட இந்த ஒரு சைட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இதுதாங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்கூட்டி பார்ப்புங்க. இந்த வண்டியோட ரியரில் இருக்க இந்த கேரியர் பார்த்தாலே தெரியுது நம்ம எந்த இதுவும் நம்ம சேஞ்சஸ் பண்ணல, இது வந்து ஸ்டாக் தான். இந்த வண்டியோட இந்த கேரியர் பார்த்தாலே தெரியுது வந்து ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஒரு ஸ்கூட்டி பார்ப்புனு. அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து வண்டியோட நம்ம ரியர் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ரியரில் நம்ம என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா ரியர் பற்றி பார்த்துக்கலாம். ரியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ரெண்டு மெக்கார்டு வருங்க, அதில் ரெண்டு மெக்கார்டில் நம்ம ஃபஸ்ட் மெக்கார்டு வந்து நம்ம க்ராப் பண்ணி அதில் தான் நம்ம நம்பர் பிளேட் வந்து கிளாம் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்சைடு ஒரு மெக்கார்டு இருக்குது, அது வந்து நம்ம முன்னாடி எடுத்துருந்தோம், இப்போ வந்து மறுபடியும் நம்ம புதுசு நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் வந்து நீங்கள் இன்சைட் இருக்கிற மெக்கான் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேர்ட் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இன்ஜின் சைடு இல்லைனா அந்த கார்பரேட்டர் சைடு வந்து அக்யூமுலேட் ஆகி அங்கே ஏதாவது ப்ராப்ளம் க்ரியேட் ஆக அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம உள்ள மெக்கார்டை நம்ம செட் பண்ணிட்டு நம்ம வெளியே உள்ள மெக்கார்டு மட்டும் நம்ம க்ராப் பண்ணி நம்ம நம்பர் பிளேட் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். அண்டு இந்த பேக்கில் இவ்வளோ தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அந்த பேக்கில் நீங்கள் பார்த்தா தெரியும் அந்த பேக்கில் இருக்க பிரேக் லைட் வந்து நம்ம புதுசு நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வீலி பண்ணி இந்த வண்டியில் வந்து அது பிரேக் ஆயிருச்சு. ஸோ அது வந்து நம்ம புதுசு தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் திங் நம்ம பார்த்தோம்னா வண்டியோட ஒரு எக்ஸாஸ்ட் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸாஸ்ட் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஒரு மாடிஃபைடு எக்ஸாஸ்ட் தான் நம்ம போட்டிருக்கோம். சவுண்டு வந்து ஒரு வேறு லெவல் சவுண்டுன்னே சொல்லலாம், பட்ட 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 பட்டன்னு சவுண்டு இருக்கும். சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளாடி இருந்தால் ஃபயர் அதிகமாக வரும் இந்த எக்ஸாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருக்குது. அது ரஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வண்டி எடுத்து நிறைய இயர்ஸ் ஆயிருச்சுங்க. ஐ திங்க் அரௌண்ட் ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி தான் இந்த வண்டி நாங்கள் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணோம். ஐ திங்க் நாங்கள் ஸ்கூலிங் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஒரு மாடிஃபிகேஷன்லாம் அந்த டைம் ஒரு மாடிஃபிகேஷன் ஒரு கிரேஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம இருந்த வண்டி இந்த ஒரு வண்டி தான் அந்த டைம் கையில் இருந்துச்சு. ஸோ இருந்த வண்டிக்கு நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். எக்ஸாஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட் காப்பி தான் நான் போட்டிருக்கோம். ஸோ ஆல் அரௌண்ட் காஸ்ட் எவ்வளோ ஆயிருச்சுன்னா எக்ஸாஸ்ட் வந்து ஒரு 700 to 800 rupees அரௌண்ட் ஆயிருச்சு. ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் இவ்வளோ மாடிஃபிகேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். உங்கள் பைக்குக்கு இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் இல்லை ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பைக் ஓனரோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், நீங்கள் அவர்கிட்டே ஃப்ரீயாக சேட் பண்ணி என்ன வேணாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த பைக் நம்ம ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ஸோ ரைட் பண்ணுறது பார்க்குறதுக்கு எவ்வளோ எப்படி இருக்கிறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வண்டியை வந்து ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு வந்துடலாம். வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ தட்ஸ் ஆல் காய்ஸ், நாங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணது எல்லாமே எல்லா விஷயம் நான் உங்ககிட்ட கன்வே பண்ணேன்னு நினைக்கிறேன். மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்கள், மேக்ஸிமம் நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். மீண்டும் நான் உங்களை ஒரு வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பாய்.